யூடியூப் தோழிகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம தோட்டத்துல வந்து பிரியாணி பண்ண போறோங்க. மட்டன் தம் பிரியாணி பார்க்க போறோம். விறகடுப்புல பண்ண போறோம் நம்ம. இது வந்து ஒரு வந்து முஸ்லீம் அக்கா வந்து இந்த தம் பிரியாணி வந்து எப்படி செய்யணும்னு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதுதான் உங்களுக்காக நான் செய்ய போறேன். நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க, சூப்பர் அடிபடியா இருக்கும் இந்த பிரியாணி. எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இப்போ நம்ம வந்து விறகடுப்புல செய்ய போறோம் இல்லைங்களா. அதனால வந்து நம்ம இப்படி ஒரு ஈய பாத்திரம் வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு தவா சூடாயிடுச்சு. இப்போ வந்து இதுல வந்து நம்ம நெய் ஊத்த போறோம். நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிட்டோம். இப்போ ஆயில் வந்து நல்லா கொஞ்சம் நிறையா, ஒரு நல்ல ஒரு 4-5 ஸ்பூன் ஆயில், இந்த அளவுக்கு ஆயில் ஊற்றியாச்சு. இப்போ வந்து ஆயில் வந்து சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து வச்ச இந்த ஆனியனை வந்து நம்ம போட்டுருவோம். ஆனியன் வந்து இது நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து பிரியாணி வந்து டேஸ்ட் கிடைக்கும். ஆனியன் வந்து நல்லா மெரூன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம் மெரூன் கலரில் ஆகணும், நீ சொன்ன மாதிரி இல்லை. அப்போ தான் நல்லா அந்த டேஸ்ட் கிடைக்கும். இப்போ தான் பிடிச்சிருக்குது. இங்கே குடுக்குட்டி, நான் என்னென்ன கேட்கணும்னா தள்ளி தள்ளி விடுற நல்ல வேலைக்கு சொன்னேன். குஞ்சு குஞ்சுக்கிட்டு இதுக்கு வலிக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வந்து பாருங்க. இந்த வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கணும், இந்த அளவுக்கு மெரூன் கலர் ஆனாதான் பிரியாணி வந்து நம்மளுக்கு டேஸ்ட். அதனால இப்ப வந்து நம்ம இஞ்சி பூண்டு நம்ம போட போறோம். இஞ்சி பூண்டு வந்து நல்லா பச்சை வாடை போற அளவுக்கு நல்லா வந்து வதங்கணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு வந்து நம்ம போட்ட வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா அந்த பச்சை பாடை போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி வந்து நல்ல ஒரு 1/2 கிலோ தக்காளி நம்ம எடுத்து வச்சிருக்கோம். இதை வந்து போட்டிருக்கோம். இப்போ வந்து நம்ம தக்காளிக்கு வந்து தக்காளிலாம் வந்து நம்ம இவ்வளோ உப்பு போட்டுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ வந்து குக்கரில் வந்து நான் 2 விசில் விட்டு நான் 1/2 கிலோ மட்டன் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து 2 விசில் மட்டும் விட்டால் போதும். அதை வந்து நம்ம வந்து இதில் போட்டுருக்கோம். இப்போ வந்து நம்ம மட்டன் போட்டுட்டோம். இப்போ வந்து நம்ம புதினாவும் பச்சை மிளகாவும் போட போகிறோம். கொத்தமல்லியும் கொஞ்சம் போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடரும் 2 ஸ்பூன் மல்லித்தூளும் நம்ம இதில் போட போகிறோம். அந்த பிரியாணி மசாலா எடுத்துக்கிறோம். அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இதுதான் முக்கியமானது. இப்போ வந்து நம்ம பாய் வீட்டு பிரியாணியில் வந்து இது இதுதான் முக்கியமாக போடுற அந்த மசால், பிரியாணி மசால். என்னன்னா வேற எதுவுமே கிடையாது, வெறும் பட்டை கிராம்பு ஏலக்காய். இதை வந்து லைட்டாக சூடு பண்ணி நல்லா இப்படி பவுடர் பண்ணி நம்ம பிரியாணி மசால் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து இப்போ வந்து 1-2 ஸ்பூன் வந்து நம்ம இதில் போட போகிறோம்.
தயிர் எடு. ஒரு கப், ஒரு கப் தயிர் ஊற்ற போறோம். இந்த ரசம் அந்த லெமன் ஜூஸ் எடு. நம்மளுக்கு வந்து மட்டன் இந்த கிரேவி வந்து பிரியாணிக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதில் வந்து நம்ம 1:3 தண்ணி வைக்க போகிறோம். இப்போ வந்து நான் வந்து 2 அரிசி எடுத்திருக்கேன், பிரியாணி அரிசி. இப்போ வந்து 1:5 நான் 3 தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இதில் நம்ம இப்போ ஊற்ற போகிறோம். ரோஷி அந்த தண்ணி எடுத்துக்கோ. மூடி எடுத்தன. இதை எப்ப போட போற? இப்பதான் தண்ணி வச்சு நம்ம மூடி வச்சிருக்கோம். இப்ப வந்து ஒலை வந்து கொதிக்க போகுது. கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம அரிசி போட்டுட்டு தம் வச்சிடலாம். தம் வச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு பிரியாணி ரெடி ஆயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம பிரியாணிக்கு வச்ச தண்ணி. இப்போ வந்து நம்ம வந்து பிரியாணி அரிசி வந்து நம்ம ஊற வச்சுருக்கோம். அதை வந்து இதில் இப்போ நம்ம போட போகிறோம். எலுமிச்சம் பழம் வந்து 1 எலுமிச்சம் பழம் புளிஞ்சு வச்சுருக்கோம். அதுவும் இதில் போ ஊற்றிடலாம். இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாமே இதில் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம வந்து மூடி போட்டுடலாம். 5 கழித்து நம்ம அந்த கறியெலாம் எடுத்து நம்ம தம் போட்டு எப்படி பிரியாணி ரெடி ஆகிடுதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்மளுக்கு வந்து இப்போ வந்து பிரியாணி இந்த அளவுக்கு ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை கடைசி வந்து நம்ம வந்து தம் போட போகிறோம். இப்போ வாழையில மிச்சம் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, கொத்தமல்லி. இதை வந்து இதுக்கு மேலே போட்டுருணும். நெய் கொஞ்சம் ஊத்துட்டா. நெய் இப்போ வந்து நெய் கொஞ்சம் லைட்டாக மேலே தூவி விட்டுடலாம். இப்போ வாழை இலையை வந்து இதில் வச்சிருக்கோம். இப்போ வந்து இது மேல வந்து நம்ம தம் போட போறோம். தம் எடுத்து போடுவா அந்த இது எடுத்துட்டு வர. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து மட்டன் தம் பிரியாணிக்கு வந்து பச்சடி, ஆனியன் பச்சடி, ரைத்தா வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்மளுக்கு தம் பிரியாணி ரெடி ஆகிடும். நம்ம எப்படி சாப்பிட்றதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பாய் வீட்டு மட்டன் தம் பிரியாணி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ எப்படி ஆயிருக்கு நம்ம பார்க்கலாம். வாசம் கம்ம கம்மனு. சம வாசமா தான் இருக்கே எலை ரெடி சாப்பிட வேண்டியதான் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க சூப்பரான நம்மளுக்கு பாய் வீட்டு மட்டன் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரியே செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும், அடிபடியாக இருக்கும்.
பிரியாணி செம்ம சூப்பராக இருக்கு. அடை பிரியாணி நல்லா டேஸ்டாகவும் இருக்கு. நிஜமாவே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் அடிபடியாக இருக்கு. பாய் வீட்டு தம் பிரியாணி நாங்கள் ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கோம். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம அடிபடியாக இருக்குது.